ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளோட் ஜோன் யூடியூப் சேனல். நான் எஸ்கே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈசி டூல வந்து டெடிக்கேட்டட் ஹோஸ்ட்டுக்கும் டெடிக்கேட்டட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலான் இருக்கிறோம். அதாவது ஈசி டூல நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கலாம். செகண்ட் என்ன இன்ஸ்டன்ஸ் டைப்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு காலம் வந்து லாஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதாவது டெனன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டா டெடிக்கேட்டடா டெடிக்கேட்டட் ஹோஸ்ட்டா, அதாவது டெடிக்கேட்டட் இன்ஸ்டன்ஸா டெடிக்கேட்டட் ஹோஸ்ட்டா அப்படின்னு சொல்லி த்ரீ காலம் இருக்கும். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்னு இந்த இதில் பார்க்குறோம் நம்ம, சரிங்களா? இப்போ டெடிக்கேட்டட் ஷேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதாவது நம்ம இப்போ இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பேர்மெண்டல் சர்வரில் வந்துட்டு கஸ்டமர் ஏ டூ த்ரீ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு ஷேர்டில் போயிட்டு இருப்போம். அதாவது ஒரு பஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சீட்டில் இருப்பீங்க, பக்கத்து சீட்டில் இன்னொருத்தர் இருப்பார், அந்த மாதிரி. அப்போ ஷேர்டு ஹோஸ்ட் அப்படின்றது தான். நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ இபிஎஸ் வால்யூம் அந்த ரூட் வால்யூம் வந்துட்டு அந்த இதுலேருந்து வெளில வந்துடும், ஆஃப் ஆகிடும். அதில் ரன் ஆகாமல் அப்படி வெளில வந்துடும். திரும்ப நீங்கள் ஆன் பண்ணும்போது அப்போ எது அவைலபிளாக இருக்கும், அதாவது இப்போ எம் ஃபோர் எக்ஸ்லார்ஜ் வந்துட்டு எப்போ என்ன அவைலபிளாக இருக்கோ அதில் வந்துட்டு உங்களுடைய ரூட் வால்யூம் வந்துட்டு ரன் ஆகும். இதுதான் ஷேர்டு ஹோஸ்டோட டைப்பு. அப்போ ஒரு பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சீட்லையும் தனித்தனியே வேறு வேறு கஸ்டமர் இருக்கிற மாதிரி, வேறு வேறு பேசஞ்சர் இருக்கிற மாதிரி நம்ம கஸ்டமர் வந்து ரன் ஆகிட்டு இருப்பாங்க. அது வந்து ஷேர்டு மாடல். ஆல்ரெடி நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுதான். ஆனால் எப்போ டெடிக்கேட்டட் போவாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காக போவாங்க. ஒன்று கம்ப்ளைண்ட்ஸ், சம் இந்த பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டர் இல்லைன்னா சம் கம்ப்ளைண்ட்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு வந்து டெடிக்கேட்டடாக வேணும், அதாவது நான் போகக்கூடிய இந்த இன்ஸ்டன்ஸ் இதில் வந்துட்டு போஸ்டில் வந்துட்டு வேறு யாரும் வந்து ரன் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி போவாங்க. அப்போ ரெண்டு டைப் இருக்குது அதில். அப்போ ரெண்டு எதுக்கு போகணும்? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா டெடிக்கேட்டட் ஹோஸ்ட். இப்போ டெடிக்கேட்டட் ஹோஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு அந்த ஹோஸ்ட்டுக்கே நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹோஸ்ட்டுக்கே ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய வந்துட்டு இது கிடைக்கும். அதாவது நீங்கள் ஃபுல்லாக இதோட சாக்கெட்டு எல்லாமே, கோர் எல்லாமே, ஃபிசிக்கல் கோர் எல்லாமே நீங்கள் விசிபிலிட்டி இருக்கும், நீங்களே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது தான் டெடிக்கேட்டட் ஹோஸ்ட், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பர் இன்ஸ்டன்ஸ் பில்லிங்லாம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டில் வாய்ப்பு இல்லை. ஹோஸ்ட்டில் வந்து நீங்கள் எல்லா இன்ஸ்டன்ஸ்க்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹோஸ்ட்டுக்கு ஹோஸ்ட்டு ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த சாக்கெட்டு கோரு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம் உங்களால் வந்துட்டு. இதுதான் டெடிக்கேட்டட் ஹோஸ்ட். நீங்கள் ரீபூட் பண்ணீங்கன்னா திரும்பவும் வந்துட்டு அதே ஹோஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகும் எப்பயுமே. அப்போ இது எதுக்கு போவாங்க அப்படின்னா, பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் கான்செப்ட் இருக்குங்களா, அந்த பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் கான்செப்டில் எனக்கு லைசன்ஸ் பேஸில் வரும்போது, எனக்கு அந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது டெடிக்கேட்டட் ஹோஸ்ட் போவாங்க, சரிங்களா? பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் கான்செப்ட் போகும்போது அதனால உங்களுக்கு மோர் விசிபிலிட்டி கிடைக்கும். அதாவது சாக்கெட் கோர் எல்லாமே நீங்கள் விசிபிலிட்டி கிடைக்கும். நீங்கள் ரீபூட் பண்ணிங்கனாலும் அந்த ஹோஸ்ட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கு, அந்த ஹோஸ்ட் அந்த அதே சேம் ஹோஸ்ட்டில் தான் நீங்கள் வருவீங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா கண்ட்ரோலும் நீங்கள் பண்ணிக்கலாம், மோர் கண்ட்ரோல் இருக்கும். பில்லு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் பர் இன்ஸ்டன்ஸ் பேஸில். எல்லா இன்ஸ்டன்ஸுக்கு, அதாவது ஒரு பஸ்ஸில் மொத்த பேசஞ்சருக்கு என்ன பே பண்ண என்ன வருமோ அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது டெடிக்கேட்டட் ஹோஸ்ட், அதாவது பிரிங் யுவர் லைசன்ஸ் ஓன் லைசன்ஸ் கான்செப்டாக போகிறவங்க போவாங்க. ஆனால் டெடிக்கேட்டட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ்க்காக, நம்ம மொதல் பார்த்தோம் இல்லையா ஃபினான்ஸ் செக்டர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்காக போவாங்க இல்லையா, அவங்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெடிக்கேட்டட் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், டெடிக்கேட்டட் இன்ஸ்டன்ஸ். இதுலேயும் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, ஹோஸ்ட்லேயும் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, இதுலேயும் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல ஒன்லி கம்ப்ளைண்ட்ஸ். நீங்கள் திரும்ப ரீபூட் பண்ணும்போது சேம் இதே மாதிரி டெடிக்கேட்டடாக ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ரன் ஆவீங்க. ஆனால் அது வந்துட்டு நீங்கள் முடிவு பண்ண முடியாது, ஏடபிள்யூஎஸ் தான் முடிவு பண்ணும். ஆனால் ஷேர்டு ஹோஸ்ட் கிடையாது, அதில் நீங்கள் மட்டும்தான் கஸ்டமர் எக்ஸ் தான், அது அவர் மட்டும்தான் வருவார். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்லிங் வந்துட்டு பர் இன்ஸ்டன்ஸ் பேஸ் இருக்கும், அடிஷ்னலாக வந்து நீங்கள் ஒன்று பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டெடிக்கேட்டட் இதில் வந்துட்டு டெடிக்கேட்டட் இன்ஸ்டன்ஸ் வந்து அடிஷ்னலாக பர் ரீஜனுக்கு ஒரு பர் ஹவருக்கு $2 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோஸ்ட்டில் வந்துட்டு அது கிடையாது. டெடிக்கேட்டட் இன்ஸ்டன்ஸ் போகும்போது நீங்கள் இந்த மாதிரி $2 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதுதான் டெடிக்கேட்டட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி, சரிங்களா? ஓகேங்க, இதுதான் நம்ம இன்னைக்கு இதில் பார்த்தது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம அடுத்ததை பார்க்கலாம் உங்களுக்கு, சரிங்களா? தேங்க்ஸ்.